அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூரல் மினி கிச்சன் இன்றைக்கி வந்து சூப்பரான மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த கருவாட்டு குழம்பு வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம மீன் சட்டியில் பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம இன்றைக்கி வச்ச சாப்பிட்றத விட நம்ம வச்ச மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து முரல் கருவாடு தான் இது வந்து நல்ல வெந்நியில் வந்து ஒரு அரை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க வெந்நி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அதோடய உப்புலாம் வந்து கொஞ்சம் நல்லா கம்மியாயிடும் இப்போ இது வந்து லெமனோட கொஞ்சம் பெரிய சைஸ் புளி எடுத்திருக்கேன் இதை நல்லா ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால்முடியோட கம்மியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டு இது தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் அதாவது ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் மஞ்சட்டி வந்து மொதல் சூடானவனையுமே வந்து அந்த சூடு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தாளிக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்காங்க இப்போ வெங்காயத்தை போட்டு அதுவும் நல்லா போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் போது இப்போ எல்லாம் போது நம்ம இதுக்கு வந்து ஒரு முழு பூண்டு வந்து நல்லா சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த கருவாட்டில் வந்து பூண்டு போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நல்லா அந்த க கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கும்போதே நம்ம வந்து பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து உங்களுக்கு நிறையா சேர்த்துக்கணும்னாலும் நிறைய சேர்த்துக்கோங்க நல்லாதான் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா முருகட்டும் அதனால நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் வந்து நான் எண்ணெயிலே போட்டுக்கிறேன் போட்டும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் வந்து மூணு பச்சை மிளகாவையும் போட்டுட்டு ஒரு கையளவு வந்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சதுமே நம்ம வந்து மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகா தூளையும் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம தாளிச்சாச்சு இப்போ வந்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளி கரைசலை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து கருவாட்டு குழம்பு நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க நான் வந்து மொதல் புளியை மட்டும் மட்டும் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மசாலா பொடி தான் இது வந்து பெரிய ஸ்பூன் அளவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன் நீங்களும் வந்து குழம்பு மசாலா பொடி போட்டு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு புளி கரைசலும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கலந்து நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு குழம்போட அளவு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு போதும்னா விட்டுருங்க இல்லை கொஞ்சம் புளிப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் இது வந்து மண் சட்டினால் நல்லா கொதிக்கும் போதே நல்லா கொதி வந்துருச்சுன்னா அது விடாமல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அப்புறமா நம்ம வந்து தீயை வந்து குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் தக்காளி ஒரு தக்காளி வந்து நான் வெட்டி போட்டுக்கிட்டேன் இப்போ வெட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம கருவாட்டிலே ஏற்கனவே வந்து உப்பு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தே கருவாடெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்தால் லாஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க கருவாட்டை சேர்த்துக்கலாம் இப்போ கருவாட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதித்தோன்னையுமே ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கும் நம்ம மூடி போட்டு சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இது வந்து உங்களுக்கு வீ வீடியோவில் கூட ஃபோனில் கூட தெரியல நேரில் பார்க்கும்போது அப்படியே ரெட் கலராக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கொதிக்கும் போதே வந்து அந்த கருவாட்டு குழம்பு வாசனை நமக்கு வீடே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பசங்க மறக்காமல் நூறு மினி கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்